தலைநகர் டெல்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த சாலையில் தூசியை சுத்தம் செய்ய புகை எதிர்ப்பு துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சிக்னல்களில் சிவப்பு விளக்கு எரியும் போது வாகனத்தை ஆஃப் செய்தல் நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது. தலைநகர் டெல்லியில் கடந்த சில நாட்களாக காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்து காணப்படுகிறது. டெல்லி மற்றும் சுற்றியுள்ள பிராந்தியங்களில் தேவையற்ற பயிர்கழிவுகளை விவசாயிகள் தீயிட்டு கொளுத்துவதாலும் தொழிற்சாலை மற்றும் வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகையாலும் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் காற்று மாசு அபாய கட்டத்தை எட்டி வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் பலவித இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். இந்த நிலையில் காற்று மாசை கட்டுப்படுத்த கிரேடட் ரெஸ்பான்ஸ் படையின் திட்டம் 4 அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி சாலையில் தூசியை சுத்தம் செய்ய புகை எதிர்ப்பு துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சிக்னல்களில் சிவப்பு விளக்கு எரியும் போது வாகனத்தை ஆஃப் செய்தல் நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் டெல்லி, குருகிராம், ஃபரிதாபாத், காசியாபாத், கௌதம் புத்தா நகர் ஆகிய இடங்களில் PS 3 ரக பெட்ரோல் மற்றும் PS 4 ரக டீசல் வாகனங்கள் இயக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது.